ஒரு வாஸ்து அப்படின்னு ஒரு டேபிளில் வந்து ஒரு கல் உப்பு வச்சு வச்சுருவாங்க. உண்மையில் என்ன நெகட்டிவிட்டியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சு அந்த 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 உப்பு பார்த்து கல் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகிட்டு வரும். நீங்கள் லெமன் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிளாக் டாக்ஸ்னால் அதை வாங்காதீங்க. பியூராக எல்லோ இருக்கிறது மட்டும் வாங்கி அதை பவுலில் வச்சு அதுக்கப்புறம் கல் உப்பு வச்சு ஹாலில் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா நிம்மதியாக தூங்க மாட்டேன். வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பில் வீடை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது, கல் உப்பு வந்து வீட்டில் வைக்கிறதுனால என்ன, வாஸ்து பரிகாரத்துக்கு கல் உப்புக்கும் என்ன சம்மந்தம், இது கல் உப்பை வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும், நெகட்டிவாக விரட்டுறதுக்கு எப்படி உப்பில் வந்து வேறு என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வாஸ்து அப்படின்னு ஒரு டேபிளில் வந்து ஒரு கல் உப்பு வச்சு வச்சுருவாங்க. உண்மையில் என்ன நெகட்டிவிட்டியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சு அந்த 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 உப்பு பார்த்து கல் உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகிட்டு வரும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எந்தெந்த ரூமில் எந்தெந்த இடத்துல எந்த உப்பு கல்லோடு என்ன பொருள் சேர்க்கறது, இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியறதில்ல. ஸோ இதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி. அந்த காலத்துலேயும் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் இது தொடர்ந்து கையாண்டு வந்திருக்குது. ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே தெரியுதே ஒழிஞ்சு இதை வந்து உப்பை எப்படி எங்கெங்கே வைப்பது எதுடன் எதோ எதோட வைக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியறதில்ல. தெரிஞ்சவங்களுக்கு இதை கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இப்போது ஒரு வீடுன்னு பார்த்திங்கனாக்கா ஹாலுக்கு வெளியில் இருக்கும். இப்போ ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஹால் இருக்கும், வெளியில் வராண்டான்னு ஒன்று இருக்கும். அந்த வராண்டாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பவுலில் கல் உப்பு வச்சு அதில் வந்து காஞ்ச மிளகாய் உள்ளே ஒழித்து அதுக்கப்புறம் கல் உப்பு மேலே வைக்கணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாராவது அன்வான்டஸ் பேப்பர்ஸ் வந்தாங்கனாலோ இல்லை அவங்க நெகட்டிவிட்டிலாம் பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது வந்து ஹாலுக்கு வெளியில் வராண்டாவில் வைக்கக்கூடிய ஒரு முறை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கல் உப்போட மிளகாய் காஞ்ச மிளகாய் வைக்கணும், பச்சை மிளகாய் வைக்கக்கூடாது. காஞ்ச மிளகாவை நம்ம பவுலில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுங்க, அதுக்கப்புறம் உப்பை போட்டு ஒரு ஓரத்தில் வைக்கலாம். ஸோ பெட்ஸ் இருக்காங்க வீட்டில் வந்து பெட்ஸ் இருக்காங்கன்னா தயவுசெய்து மேலே வச்சுருங்க, ஏன்னா அது வந்து கீழே தட்டி விட்டுடும், அது வந்து அது வாயில் பட்டு அதுக்கு பாவம் அது கஷ்டம். அதனால் பெட்ஸ் இருக்கிற வீட்டில் மேலே வச்சுருங்க. நார்மல் பெட் இல்லைன்னா நம்ம ஓரமாக ஒரு மூலையில் வைக்கலாம். ஹால் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கல் உப்பு ப்ளஸ் லெமன், இந்த வந்து கல் உப்பை என்ன பண்ணின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பவுலில் வச்சுட்டு லெமன் உள்ளே வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லெமன் வச்சுன்னா அந்த அந்த லெமனில் கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது, மெயினாக அதை பார்த்துக்கணும். நீங்கள் லெமன் வாங்கும் பொழுதே பார்த்திங்கனாக்கா நிறைய பிளாக் டாக்ஸ்னால் அதை வாங்காதீங்க. பியூராக எல்லோ இருக்கிறது மட்டும் வாங்கி அதை பவுலில் வச்சு அதுக்கப்புறம் கல் உப்பு வச்சு ஹாலில் வைக்கலாம். ஹாலில் வந்து ஒரு இடத்துல கூட வைக்கலாம், நாலு மூலையிலையுமே வைக்கலாம், ஒரு இடத்துலையும் வைக்கலாம், அது நம்மளோட வசதிக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம். பெட்ரூமில் பார்த்திங்கனாக்கா கல் உப்பு வந்து நம்ம படுக்கை அறை இப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நாலு மூலையிலையும் வைக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல வைக்கலாம். கல் உப்பு ப்ளஸ் வசம்பு, இந்த வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணால் அதே பவுலில் வசம்பு உள்ளே போட்டு மேலே வந்து கல் உப்பு வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா தட்டி விட்டுறாமல் ஒரு எங்கேயாவது அந்த ஹாலில் எங்கே வேணாலும் வைக்கலாம், ஆனால் அது ஏரில் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். குழந்தைங்க படிக்கிற ரூம் அதாவது ஸ்டடி ஹாலில் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல சிந்தனை வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதேமாரி பவுலில் நம்ம சுருமாக்கள் சுருமாக்கல்ல உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அந்த பவுல் வச்சு படிக்கிற ரூமில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லெவல் கிடைக்கும். அந்த அது வந்து கல்லோடு சேர்ந்து வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த இன்ஹேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த காற்று, அப்போது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பவரும் ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரும் கிடைக்கும், அவங்களுக்கு படிக்கிறது நினைவில் கொள்ளும். ஸோ அதுக்காக சுருமாக்கல் வைக்கிறது. இப்படியாக உப்பை வந்து நம்ம எந்த எந்த பொருளோடு மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிகிட்ருக்கோம், அதோட முக்கியமாக நம்ம வயிற்றுக்கு சமைக்கிறாங்க பார்த்தீங்களா கிச்சன் ரூம், அதில் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே அங்கே உப்பு இருக்கும், ஆனால் அங்கே கூழாங்கல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் நிறையாவே கிடைக்கிது. நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கூழாங்கல் அதாவது உப்போட ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கூழாங்கல் போட்டுருங்க, அதுக்கப்புறம் உப்பு, அதை வந்து கிச்சனில் ஒரு க்ரோஸில் வச்சுருங்க. ஸோ கிச்சனில் வைக்கிறதுனால என்ன யூஸ் கேட்டிங்கன்னா சமைக்கிறவங்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா புகை இருக்கு, புகை இருக்கும், நெடி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அதை வைக்கிறாங்க. ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கே ஒரு பக்கா எனர்ஜி, அங்குள்ள எல்லா பாய்சன் கண்டென்ட்டும் இழுத்துரும், இந்த புகை வழியாக நிறைய வந்து நெகட்டிவிட்டி உள்ளே இருக்கும், அந்த நெகட்டிவிட்டியை அந்த உப்பும் அந்த கூழாங்கல் இழுத்துறதுனால நம்மளுடைய சமைக்கிற சாப்பாட்டில் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வந்து விழுறது கிடையாது. ஸோ அப்போ சாப்பிட்ற சாப்பாடு நெகட்டிவிட்டி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா உடம்பும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே வளைஞ்சோடனே பார்த்திங்கனாக்கா ஒரு வெள்ளை துணியில் கல் உப்பு படிகாரம் ரெண்டையுமே பொடிச்சிருங்க, ரெண்டுமே உப்பு சார்ந்தது தான், ரெண்டையுமே பொடியாக்கி தூளாக்கி பவுடராக்கி அதை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டி
ஃப்ரண்ட்டில் மாட்டி வச்சிங்கனாக்கா இன்னும் பெஸ்ட், தி பெஸ்ட். ஸோ அப்போ ஒவ்வொருலேயும் என்னென்ன கலக்கலாம், என்னென்ன பொருள் வைக்கலாம்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இது ஒவ்வொருத்துக்கும் மனித இயக்கம் வந்து மாறுதலுக்குரியது. நம்மளுடைய எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரோ ஃபீல்டு எனர்ஜி எல்லாம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து. அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கிறதும் வாஸ்து சஞ்சாரம் தான் ஒவ்வொன்றும். ஸோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கல் உப்பு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த கல் உப்போட வேறு என்னென்னலாம் சேர்த்தா என்ன இது பாசிட்டிவ் கிடைக்குங்கிறதே சொல்லியிருக்கேன். ஸோ அதை சேஃபாக வச்சிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். ஆனால் செஞ்சு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.